Hi, welcome back to SpeakTuber. இன்னைக்கு நம்ம டிவி ஆன் பண்ணாலே கொரோனா எண்ணிக்கையை பாக்குறத விட இந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு தான் வந்து பாக்குறதா அதிகம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து விலை வந்து உயர்ந்துருச்சு. ஆனா நம்ம ரீசெண்டா நியூஸ் பாத்திருப்போம், கச்சா எண்ணெய் வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம். அப்படி இருந்தும் இந்தியாலயே வந்து விலை குறையவே இல்லை. இந்தியால உண்மையான பெட்ரோல் பிரைஸ் தான் என்ன அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையை பத்தி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா சந்தேகத்துக்கான பதிலா இந்த வீடியோ வந்து இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். முதல்ல நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த கச்சா எண்ணெயுடைய விலையை வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாக்கணும். பொதுவா நிறைய இடங்கள்ல வந்து கச்சா எண்ணெய்கள் வந்து கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிறதும் ஒவ்வொரு வெரைட்டியாவும் ஒவ்வொரு கிரேடர்லயும் வந்து கிடைக்கும், ஒவ்வொரு தரமா இருக்கும். சோ பொதுவா ஒரு மூணு பெஞ்ச் மார்க் தான் வந்து இந்த கச்சா எண்ணெய் விலையை தீர்மானிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன பெஞ்ச் மார்க்னா யூஎஸ்ஏல உள்ள WTI, அதாவது வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட்ங்கிற ஒரு கிரேடு, அது ஒரு கிரேடை வந்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் நம்ம மிடில் ஈஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இது ஸ்பெசிஃபையா சொல்லணும்னா துபாயில கிடைக்கிறது. மூணாவது இடம் எதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டன், அப்புறம் அந்த யூரோப் அதோட கடலோரத்துல கிடைக்கிற சீசோர்ல கிடைக்கிற ஆயில், க்ரூட் ஆயில்னு சொல்லலாம். இது மூணையும் வச்சுதான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கச்சா எண்ணெய் விலையை வந்து தீர்மானிப்பாங்க. இப்ப இந்தியால எப்படி பெட்ரோல் டீசல் விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். நம்ம பயன்படுத்துற பெட்ரோல் டீசல்ல நாலுல மூணு பங்கு வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தா வாங்குறோம், ஒரு பங்கு தான் வந்து இந்தியால உற்பத்தி செய்யறது. சோ இப்ப இந்த ONGC கம்பெனின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கம்பெனி கவர்மெண்ட் சார்ந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி வந்து மொத்தமா கச்சா எண்ணெய வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிடுவாங்க, அதை வந்து ஓஎம்சி கம்பெனிக்கு வந்து விற்பாங்க. ஓஎம்சி கம்பெனினா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லுவாங்க. அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ட விற்பாங்க. இவங்க தான் வந்து ரிஃபைன் வந்து பண்ணுவாங்க, அதாவது சுத்திகரிச்சு டீசல் தனியா, பெட்ரோல் தனியா, ஆயில்ஸ் தனியா, அந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. பிரைவேட் கம்பெனிஸும் ரிலையன்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கு, நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பார்க்கலாம். சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு அவங்களுக்கான ப்ராஃபிட்டையும் சேர்த்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், அதாவது கொண்டு போற செல்ற சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க வந்து ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மத்திய அரசு வந்து ஒப்படைச்சிருவாங்க. இந்த மத்திய அரசு வந்து அது மேல காலல் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, அதை வந்து மத்திய அரசு வந்து போட்டுருவாங்க. மத்திய அரசு போட்டுட்டு இப்ப வந்து மாநில அரசு கொடுப்பாங்க. மாநில அரசு அது மேல வேல்யூ ஆடட் டாக்ஸை வந்து மாநில அரசு வந்து போடுவாங்க. இந்த எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வரை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு 18 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் இருந்துச்சு. அது மேல மாநில அரசு வந்து ஒவ்வொரு டாக்ஸ், ஒவ்வொரு மாநில அரசு ஒவ்வொரு டாக்ஸ் வந்து போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 32% டாக்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீலர்ஸ் கமிஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போடும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 75 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை வந்து நிக்குது. இந்த பிரைஸ் சேஞ்சஸ் எல்லாம் இந்தியால வந்து எப்படி இருந்துச்சுன்னா மாசத்துல வந்து 2 தடவை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. மாசத்துல 1ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இது நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி வரை இருந்துச்சு. நம்ம ஜிஎஸ்டி வந்து எப்ப கொண்டு வந்தோம், July 1, 2017 வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தோம். அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி June 16 இருந்து எவ்ரிடே வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும் பெட்ரோல் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. காலையில 6 மணிக்கு வந்து டெய்லி வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும். இது எப்படின்னு பார்த்தா உலக மார்க்கெட்ல வந்து ஒரு கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் இங்கேயும் வந்து நம்மளுக்கும் வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் டெய்லி வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சோ இப்ப ஏன் பெட்ரோல் டீசலுக்கு வந்து ஜிஎஸ்டி போடல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம வரி வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ஜிஎஸ்டி வந்து அதிகபட்சமே 28% தான் இந்தியால இருக்கு. மத்திய மாநில அரசு வரியை சேர்த்து 28%. ஆனா நம்ம பெட்ரோலுக்கு வந்து மாநில அரசு மட்டும் போடுற வரியே வந்து 32%. அதனால ப்ராஃபிட் வந்து குறையுங்கிறனாலதான் ஜிஎஸ்டி வந்து ஆல்கஹாலுக்கும் இந்த பெட்ரோல் டீசலுக்கு வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போடாம இருக்கு. இப்ப இந்த பெட்ரோலோட ஒரிஜினல் பிரைஸ் தான் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரிஃபைனரிஸ்ல இருந்து வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை இருக்கும். அது மேல வந்து காலால் வரி வந்து நியாயமான வரி விதிச்சு, அது மாதிரி மாநில அரசும் கரெக்டான நியாயமான வரி விதிச்சா இது வந்து பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் தான் வந்து வரும். இல்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாலுமே 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் தான் வரும். ஆனா கவர்மெண்ட் வந்து இது ஜிஎஸ்டி வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம இது மட்டும் கிடையாது, நம்ம பெட்ரோலை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். எப்படின்னா நிறைய சின்ன கண்ட்ரீஸ்ல வந்து ரிஃபைனரிஸ் வச்சுக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வசதி இருக்காது. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு நம்ம பெட்ரோலை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இது மூலியமாவும் வந்து நம்ம லாபம் வந்து சம்பாதிக்கிறோம். சோ இவ்வளவு லாபம் சம்பாதிச்சும் இதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வராம இருக்கிறது வந்து சரியா?
இப்ப எதனால கச்சா எண்ணெய் விலை வந்து இவ்வளவு வந்து கம்மியாச்சு அப்படிங்கறத பாத்துடலாம். இப்ப இந்த கொரோனா பீரியட்னால ஃபுல்லா வந்து உலகமே வந்து லாக்டவுன்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால பொருளாதாரமே ரென்னாகல, மக்களும் வந்து பெருசா வெளியே வரல. இதனால தேவைகள் வந்து பெட்ரோலுடைய தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. உற்பத்தி செய்யற நாடுகள் வந்து உற்பத்தி செஞ்சாங்க, ஆனா டிமாண்ட் வந்து இங்க கம்மியானனால அது வந்து அதிகமான சேல்ஸ் வந்து போகல. அதனால ரேட்டை குறைக்க வேண்டியதாயிருச்சு. உலக லெவல்ல வந்து எந்த நாடு அதிகமா உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா, ரெண்டாவது வந்து சவுதி அரேபியா, மூணாவது வந்து ரஷ்யா. இந்த இதை வந்து ஏற்றுமதி யார் வந்து அதிகமா செய்யறா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சவுதி அரேபியா ஏற்றுமதி பண்ணுது, ரெண்டாவது வந்து ரஷ்யா வந்து பண்ணுது. சரி, கொள்முதல் இதை வந்து பயன்படுத்துறது யார் வந்து அதிகமா பயன்படுத்துறா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா அதிகமா பயன்படுத்துறது, ரெண்டாவது சீனா, மூணாவது வந்து இந்தியா தான் வந்து பயன்படுத்துது. சரி, ரேட்டு கம்மியா தானே இருக்கு, இந்த டயத்துல நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா நல்லதானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா எல்லா கண்ட்ரிலயுமே வந்து சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டயத்துல அதிகமான கச்சா எண்ணெயை வாங்கி அந்த சேமிப்பு கிடங்குல வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே வச்சிருக்காங்க. இப்ப இந்தியால வந்து பார்த்தோம்னா 3 மாசத்துக்கு தேவையான இந்த கச்சா எண்ணெயை வந்து சேமிப்பு பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சேமிப்பு கிடங்கு வந்து இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லயுமே சேமிப்பு கிடங்குல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க. இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருந்தனால டிமாண்ட் வந்து கம்மியானனால ஒரு கட்டத்துக்கு மேல கம்மியான, ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுக்க முடிஞ்சு. ஏன்னா அப்பவாது வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஏன் இதுக்கு ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுமலாம். இந்த ப்ரொடக்ஷன் ஆயில் கம்பெனி வந்து பார்த்தோம்னா அதுக்கு யூஸ் பண்ற மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து விலை உயர்ந்த மிஷின். அந்த மிஷின் வந்து கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கணும். அது ரன் ஆகாம ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா, இப்போ 1 மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னா அது பழுதாறது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இதை விட காஸ்ட்லியா இருக்கும். இப்ப அவங்க விக்கிறது வந்து நஷ்டத்துல இருந்தாலுமே, இந்த நஷ்டத்தை காட்டிலும் அவங்க அந்த மிஷினை வந்து ஓட்டாம வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான ரிப்பேருக்கு வர செலவு தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. பொதுவாக இந்த கச்சா எண்ணெயை நம்ம எப்படி வாங்குவோம்னா பேரல்ஸ்ல தான் வாங்குவோம். 1 பேரல் இல்ல 1 பீப்பாய்ன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவுனா 159 லிட்டர் கச்சா எண்ணெய். அந்த 159 லிட்டர் அதிகபட்சமா எவ்வளவு வித்துச்சுன்னா 2011-2012 வந்து பார்த்தோம்னா $120 வரை வித்துச்சு. அதான் வந்து அதிகபட்சமா வித்தது. கம்மியா எவ்வளவுக்கு வித்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்பதான் வந்து கம்மியா வித்துச்சு, பிலோ $20 கூட போச்சுன்னு சொல்லலாம். இதுல அமெரிக்காவோட கச்சா எண்ணெய், இந்த WTI கச்சா எண்ணெய் வந்து பார்த்தோம்னா மைனஸ்ல கூட போச்சு. அந்த அளவுக்கு வந்து விலை வந்து சரிஞ்சிச்சு. இப்ப மக்களுடைய கேள்வியா என்னன்னா, 2014 பார்த்தோம்னா 1 பேரலோட விலை 105 ரூபா 107 ரூபா கிட்ட இருந்துச்சு. அப்ப பெட்ரோல் பிரைஸ் வந்து 71 ரூபா இருந்துச்சு. அப்ப காலால் வரி வந்து கவர்மெண்ட் இருந்து எவ்வளவு போட்டுருந்துச்சுன்னா பெட்ரோலுக்கு வந்து 9 ரூபாய் கிட்டவும், டீசலுக்கு வந்து 3 ரூபாய் கிட்டவும் காலால் வரி வந்து போட்டுருந்துச்சு. அது மேல வந்து மாநில அரசு திரும்ப வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி வித்து 71 ரூபாய்க்கு வித்தாங்க. இப்ப பெட்ரோல் டீசலோட விலை வந்து இவ்வளவு குறைஞ்சதுக்கு அப்புறமும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து இங்க இந்தியாவில வந்து குறைக்கவே இல்லை. இங்க காலால் வரி வந்து எவ்வளவு போடப்பட்டிருந்துச்சுன்னா 20 ரூபாய் கிட்ட வந்து போடப்பட்டிருச்சு மத்திய அரசால. ஆனா இப்ப பெட்ரோல் விலை வந்து நார்மல் ஆயிருச்சு. அதாவது எல்லாருமே கொஞ்சம் வந்து கொரோனாவோட வாழ பழகிக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அதனால நம்மளும் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம். இப்ப தேவைகள் வந்து அதிகமாயிருச்சு, உலக லெவல்லே வந்து அதிகமாயிருச்சு. இதனால கச்சையுடைய விலை வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இப்ப எவ்வளவு கரண்ட் ரேட்டுக்கு வந்து விக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 பீப்பாயோட விலை வந்து $40 கிட்ட வந்து வித்துக்கிட்டு இருக்கு. சோ அதனால கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காடால் வரிய 10 ரூபாய் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இப்ப மக்களுடைய கேள்வி என்னன்னா, குறைஞ்சப்ப நீங்க வந்து குறைக்கவே இல்லை பெட்ரோல் விலைய, அதிகமாயிருச்சுன்னு சொல்லி இப்ப அதிகப்படுத்துறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு வந்து மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசுல இருந்து அவங்க சொல்ற பதில் என்னன்னா, இதை வந்து நாங்க மெயின்டைன் பண்ணதான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க குறைஞ்சப்ப குறைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ஏத்தும் போது மக்களுக்கு அது வந்து பெரிய சுமையா வந்து தெரியும். அதனால நாங்க அந்த 70 ரூபாயில இருந்து 80 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ண பாக்குறதுனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி வரி போடுறோம் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. இப்ப மத்திய அரசு மட்டும்தான் காலால் வரியை கூட்டியிருக்காங்க, மாநில அரசு வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 32% அப்படியே தான் இருக்கு. இப்ப 2014 9 ரூபாய் இருந்த காலால் வரி இப்ப வந்து 32 ரூபாய் 33 ரூபாய் வரை வந்து நிக்குது. டீசலுக்கு வந்து பார்த்தோம்னா 3 ரூபாய் இருந்தது 31 ரூபாய் கிட்ட வந்து நிக்குது. நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் 2014 பார்த்தோம்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்குமான விலை வந்து 15-20 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இப்ப பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான விலை வந்து 10 ரூபாய் கூட டிஃபரெண்ட் இருக்காது. அந்த அளவுக்கு 5 ரூபாய் தான் டிஃபரெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு 2 ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப எவ்வளவு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2014 இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 238% வந்து இந்த காலால் வரியை வந்து கூட்டியிருக்காங்க.
டீசலுக்கு வந்து பார்த்தோம்னா 219% வந்து கூட்டியிருக்காங்க. மத்திய அரசுக்கு இதனால லாபம் மட்டுமே பார்த்தோம்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 2,00,000 கோடி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்ப எதுக்கு இவ்வளவு லாபத்திலையும் வந்து காலல் வரிய 10 ரூபாய் எதுக்கு கூட்டணும் அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசுக்கு வந்து இப்ப கொரோனானால வருமானம் கிடையாது. சோ வருமானத்தை வந்து இதுல ஈட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த பெட்ரோல் விலை டீசல் விலையை வந்து கூட்டினா நம்மளுடைய அன்றாட எல்லாவோட விலையுமே வந்து கூடிரும். உதாரணத்துக்கு பால் பாக்கெட், காய்கறிகள், இதோட எல்லா விலைகளுமே டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் சொல்லி போட்டு எல்லா விலையுமே வந்து கூடிரும். இப்ப மக்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி இவ்வளவு லாபத்துல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து இதுல லாபம் ஈட்டுன்னு நினைக்கிறாங்களே, இது வந்து சரியா? இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பெட்ரோல் டீசலுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.